ஹே காய்ஸ், வெல்கம் டு ராஜா டெக் அஃபிஷியல். இன்றைக்கி நம்ம கெயின் மாஸ்டர் எடிட் பண்ணதை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஸோ வந்து கெயின் மாஸ்டர் எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப் இருக்குது, அது வந்து ஏபிகே எடிட்டர். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதை பற்றி. ஸோ வாங்கினக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை வந்து செலக்ட் ஆப் ஃப்ரம் ஆப் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கெயின் மாஸ்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் எடிட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபைல் அப்படின்ட்டு இல்லையா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது. ஸோ லோடிங் ஆச்சு. அதில் வந்து அசல்ஸாக கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட், ஸோ சாரி ஒரு நிமிஷம் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்ததுக்கப்புறம் 16:9 அப்படின்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இமேஜஸ்லாம் இருக்கும், ஸோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு பேக் கொடுத்துக்கோங்க. பேக் கொடுத்து ஃபைல் மேனேஜரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுற இமேஜ் வந்து நான் வந்து இமேஜ் உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இமேஜை வந்து ஆட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். அதில் வந்து 16:9 இருக்கு இல்லையா, அந்த ஷேஃப்க்கு தான் நம்ம வந்து இமேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து ஃபுல் சைஸில் வந்தால் கொஞ்சம் பாருங்க, 16:9 இந்த ஷேப்பில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து அழுத்தி ப்ரெஸ் பண்ணி மோர் இருக்கு இல்லையா, மோர் கொடுத்து ரீம் நேம் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இதை வந்து இந்த நேமை வந்து எரேஸ் பண்ணிவிடுங்க. எரேஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணதை வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆப்பிகே எடிட்டரில் போயிடுங்க. ஆப்பிகே எடிட்டரில் போயிட்டு அதை அழுத்தி போச்சுன்னா ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். அதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருந்த இமேஜை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த இமேஜில் வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் எல்லாத்துலேயும் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 வச்சுக்கோங்க மேக்ஸிமம். ஸோ இந்த மாதிரி தான் ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான் போதும். இதுக்கப்புறம் வந்து புல்ட் அப்படின்ட்டு இல்லையா மேலே வந்து ரைட் சைடு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து பேக்ரவுண்டில் அட்டாச் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஃபினிஷ் ஆச்சு. இதில் வந்து ரிமூவ் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ திரும்ப வந்து கெயின் மாஸ்டர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால்னு சென்ட்ரல் பட்டன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நான் டன் கொடுத்து திரும்ப வந்து பேக் வந்து கெயின் மாஸ்டருக்குள்ளே போகிறேன். ஸோ இதில் வந்து அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது எல்லாத்தையும் அலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அலோ பண்ண வச்சதுக்கப்புறம் வெல்கம் டு கெயின் மாஸ்டர் இப்படி தான் வரும். அதை வந்து கொஞ்சம் தள்ளி விட்டுட்டே வாங்க. ஸ்டார்ட்னு பட்டன் இருக்கும், அந்த கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், நம்ம நினச்ச மாதிரியே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.